பேலன்ஸ். அதாவது நேற்று பொண்டாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு. என்னது, ஹார்ட் அட்டாக்கா? ஆமாம்மா, அவசர அவசரமா ஆஸ்பத்திரியில் சேர்க்க வேண்டிய நிலைமை ஆயிப்போச்சு. இது அவளுக்கு அஞ்சாவது அட்டாக்கு. அஞ்சாவது ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகலையா? காசு பணம் பார்க்காம கண்ணு கருத்துமா பாத்துக்கிறல்ல, அதான் உசுரோட இருக்கா. இதெல்லாம் பார்த்து பார்த்து நொறுங்கி போன என் மனசு ஆறுதலா இருக்கிறது தான் உன்ன மாதிரி பிள்ளைகிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்க. ஏயா, உன்ன மாதிரி நிலைமை வேற எந்த ஆம்பளைக்கும் வரக்கூடாது. உன்ன மாதிரி ஆளுகிட்ட பழகி காசு வாங்குறதே ரொம்ப பாவம். இந்தா இந்த காசை மருந்து செலவுக்கு நீயே வச்சுக்கோ. தேங்க்ஸ் சோனா, தேங்க்ஸ். மடி ரொம்ப நன்றிடா கண்ணு. இன்னொரு 500 ரூபா இருந்தா என் பொண்டாட்டி ஸ்கேன் எடுத்துருவேன். யார்கிட்ட போய் கேட்கன்னு தெரியாம முழிக்கிறம்மா. நான் கொடுக்க மாட்டேனா? இந்தா இந்த பணத்தையும் நீயே வச்சுக்கோ. என் உசுர்ல வரைக்கும் நீ வரங்க வாட்டோம்மா. டேய், இப்பதானே குடிச்ச, தம்பி குடிக்க வேணாமா? என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தது என் செல்லம். என் வாழ்க்கையில உன்னை தவிர வேற யாரு கிடக்கலையா? ஆகாட்டு அப்பா. அப்பாவா? யாரா அது? நீங்களே வீட்டு போங்க, நான் அப்புறமா வரேன். போங்க போங்க. ஐயோ வராதே வராதே வராதே, என்ன ஒண்ணு? ஐயோ இந்த பாத இல்லையே. எவ்வளா இருக்கா வெளியில, எவ்வளா இருக்கா இல்ல? ஐயோ, பெத்த பிள்ளைக்கு பயந்து ஓடுறது உலகத்திலே நான் ஒருத்தனத்தான இருப்பேன். நான் என்ன செய்வேன்? மெட்ராஸ் கூட ஓடியாச்சே, இனிமேல நான் இங்க ஓட. ஏமா, இங்க கருப்பா ஒசரமா ஒரு ஆள் ஓடி வந்தாரா? பாக்கலையப்பா. இந்த பக்கம் தானே வந்தா? இல்ல, யாரும் வரலையே. எங்க போட போற நீ? அப்பாடா, தப்புச்சண்டா கடவுளே. என்ன வார்த்தைடா பேசுற? பெத்த அப்புறம் போய் பொறுக்கிங்கறியா? கண்ணால பாத்துட்டு வந்து தானே பொறுக்கேன் சொல்றேன். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? மறுபடியும் மறுபடியும் அவரை பொறுக்கியா? இந்த வீட்ல இருக்காத போ. எனக்கு வந்து பிறந்து தொலைச்சிருக்கு பாரு. நிறுத்துப்பா நிறுத்துப்பா, இதப்பா வீடு. ஐயோ, என் புருஷனுக்கு என்னாச்சு? எனக்கு இப்படி பண்ணி என் புருஷனை காப்பாத்திக்கலாமே. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என்ன காச்சு? அது ஒண்ணு இல்ல குழந்தை, போன வாரம் நம்ம பிள்ளைக்கு பிறந்த நாள். அன்னைக்கே கோயிலுக்கு போகணும்னு நினைச்சேன், போக முடியல. சரி, இன்னைக்கு போலாமேன்னு போயிட்டு திருப்பி வரும்போது ஒரு குட்டி நாய் என்ன கண்ட வண்ண விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓட அது ஓட, நான் ஓட அது விரட்ட. அப்படியே ஒரு ஆட்டோ ஜம்ப் பண்ணி அங்கிட்டு போய் விழுந்தா ஒரு லாரிக்காரன் வந்து அடிச்சு தூக்கிட்டான். இந்த ஆள் எல்லாம் ஒரு அப்பனா? வாய் கூசமா போய் சொல்றானே. வலிக்குதுங்களா? ஒண்ணுல்லமா, வாங்க வாங்க. ஒண்ணுல்ல. ஐயோ ஆண்டவா, இது கோயில் பிரசாதம், இது நம்ம சின்ன பசங்களுக்கு குத்துரு. சரிங்க, இது இது நம்ம பெரிய பையனுக்குமா, அவனுக்கு லட்டுனா ரொம்ப பிடிக்கும்ல. எங்க போனா நம்ம சரவனே? ஒண்ணு இல்லப்பா, அப்பா அவனுக்கு லட்டு வாங்கி வந்திருக்கேன். திங்கிறியா? ஏமா, புள்ள ரொம்ப கோபமா இருக்கு. அவன நாலு போடு போட்டேன், அதான் மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கான். அடிச்சியா? ஆமா, பிள்ளைய அவன் அடிச்ச அரஞ்சனா? ஏண்டி, அவன் தவம் இருந்து பத்தப்புல அவனே கை நீட்டுற நீ? ஆமா, ஏமா அடிச்ச. அப்படி கேளுங்க, எவனோ ஒரு புறம்போக்கு ஏதோ ஒரு பொண்ணு கூட உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டானா, அந்த பொறுக்கியோட முகம் உங்கள மாதிரி இருந்துச்சான். என்கிட்ட வந்து சொல்றான், அதான் ரெண்டு போடு போட்டேன், கொன்னுடுற உன்ன. ஓஹோ, அதுக்கு தான் போட்டியா? அம்மா, பையன் மேல எந்த குத்தமும் இல்லம்மா. அவனை பிடிச்ச வியாதி அப்படி ஆட்டி படைக்குது. ஐயோ, என் பிள்ளைக்கு என்ன வியாதிக்க கண்டு? நான் சொல்றேன், அதாவது சின்ன பிள்ளையிலே அவன் யார பார்த்தாலும் சந்தேகப்படுற வியாதி இருக்குன்னு டாக்டர் என்கிட்ட சொன்னார். உங்ககிட்ட சொன்னா நீ எங்க அதிர்ச்சி ஆறுன்னு நான் மூடி மறைச்சிட்டேன். அதனால அவன் என்ன சொன்னாலும் நீ நம்பப்படாது. கோயந்து, உன்னை பத்தி கூட பையன் என்கிட்ட நிறைய தப்பு தப்பா சொன்னானே. என்ன பத்தியா? என்னன்னு? அந்த பலசர கடைக்காரர் கருப்புசாமி இருக்காருல்ல, அவரு கூட நீ சேர்ந்து ரெண்டு பேரும் இங்கிலீஷ் படம் பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம பால்கார பழனிசாமி இருக்கான்ல, அவன் மடியில படுத்துக்கிட்டு பீச்ல சுண்டல் வாங்கிட்டு.
அப்படியா சொன்ன அந்த பாவி? அவன் சொல்லலம்மா, அவன பிடிச்ச வியாதி அப்படி சொல்ல சொல்லுது. நல்லாவா இருக்கு. குப்பை தொட்டி நினைச்சிட்டேன். என்ன பீலிங்கு? அதையாவது யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறாங்க. உன்னை யூஸ் பண்ணாமையே தூக்கி போட்டாங்களே. அதை பத்தி நான் பீல் பண்ணிக்கிறேன், நீ பீல் பண்ணாத. பீல் பண்ணா வெண்டா பண்றது? உன்னால நம்ம ஊர்க்காரங்களுக்கு கேவலமா இருக்குது. என்னப்பா இங்க துப்புற? துப்பா வெண்டா பண்றது? நீ உன் பொண்டாடி ஒருத்திதான் பொம்பளை நடிச்சு அப்புறம் லோ லோன் சுத்துற, அதனால அவளுக்கு எல்லாம் கிரு நேரி போச்சு. நீ முதல்ல அவளை கட் பண்ணு. உருளைக்கிழங்கு கலர்ல சேனக்கிழங்கு சைஸ்ல உனக்கா ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருக்கேன். சாய்ஸ் பண்றல சானியா, இவெல்லாம் நல்லா தானே பேசிக்கிட்டு. திடீர்னு கரண்ட் கம்பியில கொண்டு கொடுத்து விடுற. அவ கலர் என்ன, என் கலர் என்ன? போப்பா பேச்சாம. என்னைய பெரிய கலர், அவளுக்கு கருப்பு கலர் ரொம்ப பிடிக்குமா? அதனால யாராச்சும் கேக்குறாங்களோ இல்லையோ, தினம் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலருங்கிற பாட்டு போட்டுக்கிட்டே இருக்கா. உங்ககிட்ட கருப்பும் இருக்குது, கருப்பும் இருக்குது. நேரா போற, பேசி முடிக்கிற. அன்னைக்கு ராத்திரியே ஆஜாகா பாகா பாஜாகா கொஞ்சம் பாகா பாகா. என்ன பாரு சவுண்டு? இல்லப்பா இந்த வயிற்றுல போனாதான் அங்க ரீச் ஆக முடியும். கொஞ்சம் இருக்கு. தமிழ்நாட்டுல பெண்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? முதல்ல மேல பாக்குறீங்களா இல்ல கீழே பாக்குறீங்களா? என்னதான் மாடர்ன் கேளா இருந்தாலும் ரொம்ப தான் ஓபனா இருக்கீங்க. ஆமா வீட்ல யாரும் பெரியவங்க இல்லையா? இதுக்கு எதுக்கு பெரியவங்க? உள்ள வாங்க நான் காட்டுறேன். எது எது வீக்கா இருக்கு, எது எது மாத்தணும், இல்ல எல்லாமே புதுசா மாத்தணுமா பாத்து சொன்னீங்கன்னா இன்னைக்கே முடிச்சிடலாம். உள்ள வாங்க. இத போய் எவனாச்சும் வீக்குனானா அவன் பேக் நல்லா கண்ணுக்கு அழகா கமகமனு கும்முனுதானே இருக்கு. என்னதான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எதையுமே பாக்காம எல்லாம் கரெக்டா இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? போன வாரம் ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய்ஞ்சிட்டு போயிட்டாரு. போன நிறுத்தி, உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளை என்ன பச்சை பேசுற நீ? உம்பளை ஆணி எல்லாம் என்னது மாப்பிள்ளையா? பின்ன என்ன, நீ பைப் ரிப்பேர் பண்ண வந்த ஆள் இல்லையா? இப்ப நான் யார் ரிப்பேர் பண்ணனும்? ரிப்பேர் ஆன என் வைப்புக்கு எல்லாம் உன்னை ரெண்டாவது தடவை கட்ட வந்தவ நான் பேசுறேன். உனக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் கிடைச்சதே தப்பு, இதுல உனக்கு ரெண்டாம் தர வேறையா? ஐயோல அடி தாலியே என் தக்காளியே, உன்னை மறக்கவே முடியலையே. டேய் சிவா, என்ன பலமான யோசனை? அது ஒண்ணு இல்லடா வெச்சு. அந்த டெல்லி பார்ட்டி மசியவே மாட்டேங்கறாடா. நானும் பல டைப்பா லுக் விட்டு பாத்துட்டேன், என்னென்னமோ ரொமான்டிக்கா பண்ணியும் பாத்துட்டேன். அவகிட்ட ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகலடா. பொண்ணுக்கும் புகழ்ச்சிக்கும் மயங்காத பொம்பளையே நாட்டுல இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. என்னடா சொல்ல வர? வந்துட்டேன் கேளு. என்ன? நான் சொல்லி தர்ற மாதிரி கங்காவை வர்ணிச்சு அழகா ஒரு கவிதை எழுதுற. சரி, அந்த கவிதையை அவ அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ற. அத படிச்சவன் அவ கிறங்குவா, அருமையான கவிஞன்னு உன்னை நினைச்சு மயங்குவா. அதுக்கப்புறம் டெல்லியே உன் கையில தான் சொல்ற. ஏன்டா அப்படி பயம் கொடுத்துற? நிஜமா தான் சொல்றேன். ஆனா ஒரு விஷயம், இந்த கவிதையை நான் தான் சொல்லி கொடுத்தேங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ரூட் மாறிடும், ரூட் மாறிடும். அப்புறம் டெல்லி என் கையில, உன் டெபாசிட் காலிதான். ஓஹோ, இந்த முகருக்கு இப்படி ஒரு ஆசையா? போட்டோம். நீ நம்ம அப்பனும் சேர்ந்து இந்த முகரை ரொம்ப கவலைப்படுத்துறீங்களா, பின்னால வருத்தப்படுவீங்க. சொல்றேன் கேட்டு. சொல்ற, எழுது. டெல்லியில இருந்து தமிழகத்துக்கு புறப்பட்டு வந்து பாக்கல.
என் எழுத்துக்களை எவனும் ஏழெடுத்து பார்க்கல, மற்றவன் தான் காதார கேட்கல. நீங்களாவது வகுறாத சாப்பிடுங்கன்னு என் செல்லங்களா. நண்பர்களே, அன்று சிந்திய மூக்குங்கிற அந்த கதையை மெட்ராஸ்ல கொண்டு போய் கேவலம் ஒரு உப்புமா கம்மியில கொடுத்தா கூட அவன் இதை படமா எடுத்து 25 வாரம் ஓட்டுவான். அவனுக்கும் கொடுத்து வைக்கல. நண்பர்களே, இது உங்களுக்காச்சும் கொடுத்து வைக்கட்டும். நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுங்க. இதுக்கு மேல நான் ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. என் கழுதி என்னடா பண்ற? நான் கதையழுதி 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 அத கழுத கவி கழுத கவி பாக்க வச்சுட்டாங்களே. ஏன் திங்கிற நிப்பாட்டிட்ட? உனக்கு கூட பிடிக்கல என் கதை. ஆனா மூதேவி தின்னு இப்ப நீ திங்கல, உன்னை நான் தின்றுவேன். ஊரெல்லாம் கதைய சொல்லி ஒவ்வொருத்தனா மேல அனுப்பிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு என் கழுதைய உனக்கு ஒரு முடிவு கட்டும். குடி குதிர வேகத்துல போ. நீ அவனை எந்த இடத்துல மிதிச்சாலும் அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா வரும்போது ஒரு முடிவோட வா. மேலை நாட்டில் கீழ்த்தரமாக பணிபுரிய காத்திருக்கும் நண்பரே வணக்கம். தங்களின் நண்பர் தமிழவர்கள் தற்போது ஆயுதங்களை கையில் எடுத்துக்கொண்டு பல பேர்களை வெட்டி சாய்கிறாரமே. ஆயுதம் எடுத்தவர்க்கு ஆயுதத்தில் தான் அழிவு என்பதை அவர் அறியார் போலும். தாயே தந்தையே, ஏன் எங்கால அடிக்கிற? ஏன்டா எங்கால அடிக்கிற? அப்ப நான் மட்டும் உங்க இல்லையா? மூர்த்தி எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? அம்மாவா சார்? வெளியில போர்டு போட்டிருக்கேன். நம்ம ஊர்லயே ஒரு பொண்ணு பாத்துட்டா போச்சு. பாக்கத்தான் வேணும். சும்மா ஒண்ணும் இல்ல, 100 பவுன் நகை, ரொக்கமா 1 லட்சம் ரூபா, ஒரு அம்பாசடர் காரு. அம்பாசடர் அத தேன் சொன்னே. இவ்வளவெல்லாம் கொடுத்தாலும் அங்கன வெளிநாட்டுல இருக்கிற ஒரு வெள்ள விளேர்னு வெள்ளக்காரியத்தையும் கட்டி வைப்போம். இங்கன லோக்கல்ல இருக்கிற நொள்ளக்காரி கொள்ளக்காரி எல்லாம் கட்டி வைக்க மாட்டோம். எங்க அண்ணன் கூட தான் குவைத்தில் இருக்காரு. அவர் சுமாரான ஒரு கம்பம் கிளைச்சில கட்டிக்கல. அந்த மாதிரி எங்க தமிழுக்கு மதுரையில ஒரு மீனாட்சி கிடைக்காமையா போயிரும். டேய் கருப்பு, என்னைக்காவது ஒரு நாள் நீ அடிப்படி பக்கம் வருவ. உன் வாயில கொல்லிக்கட்டையை வச்சு இழுக்கல. என் பேர் கம்பம். ஐயா வணக்கம். வணக்கம், நான் பட்டணத்துல இருந்து வரேன். கதை கந்தசாமிங்கிறது கதையெல்லாம் போய் கந்தசாமி தான் இருக்கான். அப்ப அந்த கதை கந்தசாமிங்கிறது? ஐயோ, என்னங்க இது? கண்ணமெல்லாம் கிழிஞ்சி கை கால்லாம் ஒரே அடி. அதுக்கு சிரிப்பா? வாங்க இந்த கை பிடி தூக்குறேன். ஆமா, நீ யாரு, எங்க இருந்து வர்ற, என்ன விஷயம்? நான் பட்டணத்துல இருந்து வரேன். உங்க கதையெல்லாம் வாங்கி எழுதி பத்திரிகைக்கு அனுப்ப போறேன். எது பத்திரிக்கைக்கு அனுப்ப போறியா? இந்த பாருப்பா, இப்ப நான் கதை சொல்றதும் கிடையாது, கதை எழுதுறதும் கிடையாது, மரியாதை இடத்த கழிப்பேன். அட ஏங்க, உன் நன்மைக்கு சொல்றேன், சொன்னா கழுப்போம்.
ஏற்கனவே ஒரு கழுதைகிட்ட போய் கதை சொல்லி அது கண்ணு முக்கு தெரியாம மிதிச்சு அங்கங்க கலண்டு போய் திரியற நானு. அது கிடக்குதுங்க கழுத, அஞ்சறி உள்ளது அது என்ன தெரியும், நான் ஆறறி உள்ளவன், அசாத்திய புத்திசாலி, எங்கிட்ட சொல்லுங்க. நீங்க கதையை சொல்லுங்க, சொல்லி பாருங்க. சொன்னா கேளுப்பா, அபாயத்தோட மோதாத போயிரு. நாங்க பாக்காத அபாயமா? நான் யாரு தெரியுமா? யாரு யாரு தெரியுமா? யாரு யாரு திரிக்கிற யாரு திரிக்கிற பத்திரிக்க நீ என்ன சுத்துப்பி? நாங்க எவ்வளவு பாத்துட்ட, நீ கதையை சொல்லு. சுச்சிப்பியா? சுசுப்பி. விதி யார விட்டுச்சு? ஓ அதான் தலைப்புங்களா? ஓ விதிய சொன்ன நானு. எங்க விதி எங்களுக்கு தெரியும், நாங்க அது மதியால வெல்லுவோம். நீ கதைய சொல்றேன் சொல்றேன் சொல்றேன். என்ன மாதிரியே ஆகணும்னு ஆசைப்படும் போது சொல்லாம என்ன பண்ண முடியும் கேளு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய மலை. ஆஹா ஓஹோ, சொல்லவே இல்ல. அதுக்குள்ள ஆஹா ஓஹான்ற கிராமத்துக்குள்ள வந்து விழுந்துட்டீங்களே பண்டனா. அந்த மலைக்கு மேல ஒரு நிலா, அந்த மலைக்கு கீழே ரெண்டு ஜோடி செருப்பா. ஜோடிங்க போகுதியா? ஓ செருப்பாட்டீங்க. அந்த ஜோடிங்க அப்படியே மலையை நோக்கி ஏறி போகும்போது முடிவை சொல்லாம விடவே முடிவு. மறைஞ்சாதே